கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பயன்பெறுவதையும் கர்த்தருடைய வசனம் வாழ்விலே வல்லமையாய் செயல்படுவதை குறித்தும் கர்த்தருக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில பைபிள் பாடங்களை படித்து பயன்பெற எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கூட உங்களை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து புதிய தொடர் பாடத்தை படிக்க இருக்கிறோம். எதிரி நண்பனான கிறிஸ்தவத்தை அழிக்கும்படியாக தீவிரமாக வெறி கொண்டு செயல்பட்ட ஒரு மாபெரும் எதிரி எப்படி கிறிஸ்துவுக்காக மறிக்க துணிந்த ஒரு நண்பனாக மாறினான், ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. அதை படிப்பதன் மூலமாக கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிற எண்ணங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்கு நேராக நாம் திருப்ப அவைகள் உதவியாயிருக்கும். செய்தியை கேட்போம், பயன்பெறுவோம். எப்பொழுது போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் படித்து குறிப்பிடுத்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிஸ்டின் இயக்குனரும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையை போதித்து வருகிறவருமான டாக்டர் ஃபிலமோன் ராஜா அவர்கள். அருமையானவர்களே, ஒரு எதிரி நண்பனான வரலாறு, அதன் ஆதாரத்தை நாம் ஆராயும்படியாக இது ஒரு தொடர் பாடமாக படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஃபோ பிகேம் ஃப்ரெண்ட், விரோதிக்க வைராக்கியம் கொண்ட ஒரு நபர் உண்மையான அன்பு என்னவென்று கற்றுக்கொண்டதின் விளைவாக அவருடைய வாழ்வில் நடந்த காரியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இப்படி சொல்லுகிறது, ஃபார் ஐ எம் த லீஸ்ட் ஆஃப் த அபாசல்ஸ் that I am not meant to be called an apostle because I persecuted the church of God. Naan alaikkapaduvadharku thagudiyatravan endru 1 Corinthians 15:9 thanudaiya apostala alaippai kurithu apostlenaagiya Paul ippadi sollugirar. Naan thiruthoodargaludaiya miga kadaiyavan, thiruthoodar ena alaikkapera thagudiyatravan, yenanil கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. மூளை செலவை நடக்கிறதா, இது நடந்ததா இவருடைய வாழ்வில்? சிலுவையின் எதிரி சிலுவையினாலே, சிலுவையின் மூலமாக தான் ஆட்கொள்ளப்பட்டார் என்று அவரே தன்னை பற்றி இங்கே சொல்லுகிறார். அதை நாம் படிக்க இருக்கிறோம். மூளை சலவை ஆதாரத்தின் அடையாளமாக இருக்க முடியுமா? உணர்ச்சி பூர்வமான ஒரு எண்ணம் மாத்திரம்தானே இருக்கும். ஆனால் இவர் ஏன் மாறினார் என்றும் எதிரி எப்படி நண்பனானான் என்றும் ஆதாரங்களை அவரே கொடுக்கிறார். கிறிஸ்தவம் ஒரு மூளை சலவை செய்யும் ஒரு மார்க்கம் அல்ல என்பதை இவர் பேசுகிறார். பதிலை நீங்களே முடிவெடுங்கள் என்று இந்த பாடத்தை நான் தொடர விரும்புகிறேன். மனமாற்றத்திற்கு முந்திய பவுல் என்பவருடைய வாழ்க்கையை நாம் முதலாவது படிக்க நாம் தொடங்கலாம். பவுலின் வாழ்க்கையினுடைய ஒரு இணக்கம், ஹார்மனி ஆஃப் பால்ஸ் லைஃப். ஆரம்ப கால திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே அப்போஸ்தலன் பவுல் ஏற்படுத்திய ஒரு வல்லமை நிறைந்த தாக்கத்தை யாராலும் மறுக்கவே முடியாது. பவுலின் மனமாற்றம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சக்தி வாய்ந்த வல்லமை நிறைந்த சாட்சி அளித்தது என்பதை இவருடைய மனமாற்றம், எதிரியாயிருந்தவர் நண்பனாக மாறினார் என்பதை இவர் வாழ்வின் வரலாறு தெளிவாக பேசுகிறது. இது கற்பனை கதாபாத்திரத்தினுடைய நிரப்புதலின் செய்திகள் அல்ல. இது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் துவக்கத்தில் எப்படி இருந்தான் என்றும் முடிவில் எப்படி மாறினான் என்பதை அவரே சொல்லுகிறார். மனம் மாறுவதற்கு முன்பாக இருந்தவர் மனம் மாறினார் என்பதை கிறிஸ்துவை பற்றி
உலகெங்கும் போய் சொல்ல வேண்டும் என்று நற்செய்தி பவனம், நற்செய்தி பணியாக, நற்செய்தி பயணமாக மத்திய தரைக்கடல் முழுவதும் சென்று கிறிஸ்துவை பற்றி பேசி அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நான் சாட்சி என்றும், திருச்சபைகளை அழித்த நான் திருச்சபையிலே வாழ்விருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர், தன்னை எதிரியாயிருந்த நான் கிறிஸ்துவுக்கு ஏன் நண்பனானேன் என்று அவர் விளக்கம் கொடுக்கிறார். நான் மூளைச்சலவை செய்யப்படவில்லை. என் அறிவுபூர்வமாக ஆதாரங்களை, கிறிஸ்டியன் எவிடென்சஸ், ஆதாரங்களை நம்பி அறிந்து அவைகளின் ஆதாரமாகவே நான் இருக்கிறேன் என்று அவர் தன் வாழ்வில் மனம் மாறினதை அவர் பேசுகிறார். ஆரம்ப கால திருச்சபையின் திருமறைகளில், பைபிளில் பவுல் ஒரு முக்கியமான முத்திரையை, அடையாளத்தை அவர் விட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக புதிய ஏற்பாட்டு 14 நிருபங்கள், அதில் 13 அவரால் எழுதப்பட்டது என்று நேரடியாக ஆதாரங்கள் உள்ள நூல்களாக அவைகள் இருக்கிறது. டாக்டர் லூக்கா என்ற ஒருவர் கிறிஸ்துவை பற்றி அவர் எழுதின நூலினுடைய பெரும் பகுதி பவுலின் வாழ்க்கையின் மாபெரும் மாறுதல்களையும் பயணங்களையும் எழுதுவதற்காகவே அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். இந்த தொடர்பாட ஆராய்ச்சியில் பவுலினுடைய எழுத்துக்கள், நிருபங்கள், லூக்காவினுடைய வாழ்க்கை, பவுலுடன் அவர் செய்த பயணங்களின் இதை ஒத்திசைந்து பார்ப்பதற்காக இந்த ஆராய்ச்சியை தொடர்வோமாக. பவுலினுடைய வாழ்க்கை வரலாற்றை கால வரிசைப்படி முடிந்த அளவு ஆராய்ச்சி, தொடர் ஆராய்ச்சி செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு எதிரி நண்பனானான் மூளை சலவையினால் இல்லை என்பதை ஒவ்வொரு ஆதாரங்களாக நாம் படிக்க இருக்கிறோம். தவறாமல் இதை தொடர் பாடத்தை நீங்களும் கேளுங்கள், பிறரையும் கேட்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பவுல் எந்தெந்த இடங்களில் எப்படிப்பட்ட நிருபங்களை, திருமுகத்தை அவர் எழுதினார் என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நிருபத்தின் கருப்பொருள் என்ன, அல்லது அதன் சிறப்பம்சங்கள் என்ன, அதன் வரலாற்று அமைப்பில், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் சுருக்கமாக கோடிட்டு பார்த்து நாம் கவனிக்கும்படியாக இந்த பாடங்கள் அமையும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முடியும் பொழுது இந்த எதிரியாக இருந்து கிறிஸ்தவத்தை அழிப்பதற்காக வைராக்கியம் கொண்டு தொடர் வேகமாக ஓடினவர், கிறிஸ்துவை நோக்கி, சிலுவையை நோக்கி மனம் மாறினது நிமித்தமாக அவர் வாழ்வு எப்படி இருந்ததென்றும், அவருடைய இறுதி ஆண்டும் அதன் தியாகமும் நம்முடைய கடைசி பாடமாக இருக்கும். சரி, இந்த ஆய்வினுடைய நோக்கம் தான் என்ன? ஆரம்ப கால முதல் நூற்றாண்டு திருச்சபையினுடைய வளர்ச்சி, அதனுடைய நேச்சர், இயல்பு, இதை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்த அளவு முயற்சி செய்வோம். பவுலின் வாழ்க்கை மற்றும் பயணங்களின் அந்த தாக்கம், எஃபெக்ட் இருக்கிறதல்லவா, அந்த தாக்கங்கள் நிருபங்களில் இருக்கிறது, அதை நாம் கவனிப்போம். கர்த்தருடைய பவுல், ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தவன், இயேசுவினுடைய பவுல் இவன், இயேசுவுக்கு எதிரியாக இருந்தவன். இந்த இயேசுவின் பவுலை பற்றிய நுண்ணறிவை பெறும்படியாக அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய வேலைகளையும் நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய சேவை மிகவும் தேவை என்பதை நாம் தெளிவாக கண்களை அகலமாக்கி, மனதை திறந்து, செவிகள் நிறைய புரிந்து கொண்டு நாம் செயல்படுவதற்கு இந்த பவுலினுடைய வாழ்க்கை வரலாறு நம் வாழ்வில் மாபெரும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பது நிச்சயமான உண்மையாக இருக்கிறது. மாற்றத்திற்கு முந்திய பவுலினுடைய வாழ்க்கை, அவர் தர்சு பட்டணத்து சவுல் என்று நன்கு அறியப்பட்டார். ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் அவருடைய பயிற்சி, அதை பார்க்கும் பொழுது பவுலினுடைய வம்சாவளி, தலைமுறை மற்றும் அவருடைய இளமை காலம், அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 39 வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அவர் பிறந்த பட்டணம், அவர் வாழ்ந்த இடம், அதை பற்றிய அறிமுகம் தெளிவாக இருக்கிறது. இன்றைய நவீன உலகத்திலே
சமீபத்தில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட இடம் இருக்கிறது அல்லவா, துருக்கி. அந்த பகுதியை இது சுட்டி காட்டுகிறது. இது ஒரு காலத்தில் ரோமானிய ஆட்சியின் கீழே இருந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. மாபெரும் வல்லமையும் மாற்றவே முடியாது, எங்களை ஒன்று செய்ய முடியாது என்று சவால் விட்டு கொண்டிருந்த எத்தனையோ மாபெரும் பேரரசுகள் ஒன்றுமில்லாமல் மண்ணும் மண்மேடாகவும் குப்பையும் குப்பை குவியல்களாகவும் மாறி இருக்கிறது என்பதை வரலாறு சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையும் அவர் பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் என்பது கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் பயங்கரமான எதிர்ப்பையும் அழிவையும் அடிக்கப்படுதலையும் நொறுக்கப்படுதலையும் சின்னாபின்னமாக்கப்படுதலையும் சந்தித்து கொண்டே இருந்தாலும் அது தொடர்ந்து நிலைத்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தர்சு பட்டணத்து பவுலினுடைய வாழ்க்கையை துவங்கி படிப்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்து சொன்னது நினைவிருக்கிறதா? மத்தேயு 16:18 பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி சொன்னார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவினுடைய இதயத்தில் இருந்தது சபை. நம்மை படைத்தவர் கடவுளுடைய இதயத்தில் இருந்தது. இந்த உலகத்தில் ஆட்சியை பிடிக்க அல்ல, உலகம் அனைத்தையும் கிறிஸ்தவர்கள் ஆட்சிக்குள்ளே கொண்டு வருவதா? நிச்சயமாக இல்லை. உண்மையிலேயே இயேசுவை நம்புகிறவர்கள் இயேசு சொன்னதை விசுவாசிக்கிறார்கள், என்னுடைய அரசு என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லிவிட்டார். எப்பொழுதுமே பொய்களினாலே கிறிஸ்தவம் குற்றம் சாட்டப்பட்டு அது பொய் என்று அழிப்பதற்கு முயற்சி நடக்கும் பொழுது அது அல்ல, அது ஆவிக்குரியது, அது ஆன்மீகமானது மாத்திரமே என்று ஒவ்வொரு முறையும் அது மீண்டும் எழுந்து வளர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது, மறக்க கூடாது. பெரியமானவர்களே, தர்சு தலைநகரமாக இருந்தது, அங்கே இலக்கியம் இருந்தது, அங்கே தத்துவம் இருந்தது, அங்கே பள்ளிகள் இருந்தது, தர்சு பட்டணத்தில் பல்கலைக்கழகம் இருந்தது. அப்படிப்பட்ட ஊரிலே அவர் பிறந்து படித்து வளர்ந்தவர். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற யூத வம்சாவளியிலே பிறந்தவர். ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்த ஒரு எபிரேயர் இவர், அல்லது இவர் ஒரு இஸ்ரவேலர். 2 Corinthians 11:22. அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியா. ரோமர் 11:1 பென்யமீன் கோத்திரம் என்று அவருடைய வம்சாவளியை தலைமுறையை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 3:3-4 எபிரேயர்களின் எபிரேயன் அவன், அதாவது தகப்பனும் தாயும் ரெண்டு பேருமே எபிரேய பரம்பரையில் வந்தவர்கள். அப்போஸ்தலர் 22:25-29 குறித்து கொண்டு பாருங்கள். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சவுமா நின்ற நூற்று கதவியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். இவன் ஒரு ரோம குடிமகன், ரோம குடி உரிமை பெற்றவராக இருக்கிறார். பெரிய வசதியானவர். அவங்க அப்பா ஒருவேளை அதை பெற்றிருக்க கூடும், அதனால அவருக்கும் அது கிடைத்திருக்க கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். சரி, எதிரியாய் இருந்தவன் கிறிஸ்துவத்தை அழிக்கும்படியாக வைராக்கியத்துடனே கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு அடித்து நொறுக்கி அழித்து சிறைச்சாலையிலே போட்டு சித்திரவதை செய்தவன், கடைசியில் அவன் ஏன் மனம் மாறினான், எப்படி மனம் மாறினான் என்பதை படித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இவன் என்று முதலிலே படிக்கிறோம். இந்த பவுலினுடைய கல்வி பின்னணியை பற்றி கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 22:3 இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:34-40 குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். இந்த வசனத்தை இப்பொழுது கவனிப்போம். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை சொல்லும் பொழுது பரிசேயர், மரியாதைக்குரிய சட்ட ஆசாரியரும் ஆசிரியருமாய் அவர் இருந்திருக்கிறார். கமாலியேல் என்ற வைஸ் சான்சலர், இணைவேந்தர், துணைவேந்தர்,
அவருடைய பாதத்தின் கீழே அமர்ந்து எருசலேமில் கற்றுக்கொண்ட, அதாவது ஆன்மீக சம்பந்தமான காரியங்களை கற்றுக்கொண்டவராக அவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 23:6 பரிசேயருக்கு பிறந்த பரிசேயன் என்று அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். அது ரொம்ப வைராக்கியம் நிறைந்த பரிசேயனாக அவர் இருக்கின்றார். பிலிப்பியர் 3:5 நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், இவரையரில் பிறந்த இவரையன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். வேலையை காமிச்சு, சோத்த காமிச்சு, எண்ணெயை கொடுத்து, கோதுமையை கொடுத்து, துணிமணியை கொடுத்து, இல்லாட்டி எதையோ உதவியை செஞ்சு என்ட்யூஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி ஏமாத்தி இழுக்கப்படுகின்ற ஒரு மார்க்கமா, அல்லது அறிவாளிகளின் அறிவுபூர்வமான சிந்தைகளிலே அவர்கள் கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடித்து அந்த பதிலை சிலுவையிலும் அதன் இரத்தத்திலும் பாவ மன்னிப்பை புரிந்து கொண்டதினாலே கிறிஸ்துவனிடத்திலே இந்த பவுல் வந்தாரா என்ற கேள்வியை நாம் கேட்டு படித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உண்மையான வைராக்கியமான பழைய மதத்தினுடைய, யூத மதத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். யூத மதத்திலே அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்களை விட அந்த மார்க்கத்திலே மிகவும் அதிக அறிவுடையவராக அவர் இருந்தார். கலாத்தியர் 1:13-14 என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தீரினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இயேசுவினோட வா, உன் நோய் போய்விடும். இயேசுவினோட வா, உன் கஷ்டம் போய்விடும், உன் கண்ணீர் போய்விடும், உன் வியாதி போய்விடும், உனக்கு எல்லா நன்மையும் நடக்கும், நடக்கிறதெல்லாம் நல்லா நடக்கும் என்ற பிரபலமான விளம்பரங்களின் மூலமான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை புற மக்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் ஆசை காட்டி கிறிஸ்துவனிடம் அழைக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சரியா இல்லையா என்று இப்பொழுது நான் பேச வரவில்லை. இதை ஏன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேனா, இந்த பவுல் என்ற இந்த நபர் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த யூத ஆன்மீகவாதிகளிலே அவர்களுடைய அறிவுக்கு ஒப்பான அறிவுள்ளவராயிருந்தார். அவர்தான் கிறிஸ்துவனிடத்திலே வந்தார். அப்போஸ்தலர் 18:1-3 அவர் பிழைப்புக்காக ஒரு தொழில் செய்தார். அது கூடாரம் செய்கின்ற பயிற்சி பெற்று கூடாரம் செய்கின்ற தொழிலை அவர் செய்து கொண்டிருந்தார். நல்லது. எதிரி நண்பனானான். சிலுவை ஒருவனை சிறப்பானவனாக மாற்றியது அவர்தான் பவுல். அவரை மாற்றியவர் அவர் சந்தித்த ஆண்டவராகிய இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு. அந்த சவுல் என்ற பவுலினுடைய குணம் என்ன என்பதை நாம் கவனிக்கலாம். பிலிப்பியர் 3:6 பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பவுலினுடைய குணத்தை கவனிக்கும் பொழுது சபையை கிறிஸ்தவங்களை அழிக்கிறதுக்கு அவன் மனம் நிறைய ஞானமும் அறிவும் உள்ளவனாக இருந்துதான் அதை செய்தான். ஏனென்றால் அவனுடைய யூத மத நம்பிக்கை என்பது கடவுள் ஒருவரே, அவருக்கு இணையாளரோ துணையாளரோ யாரும் இல்லை. ஆனபடியினாலே இயேசுவை கடவுளுடைய குமாரன் என்று சொன்னதை, கிறிஸ்தவர்கள் சொல்லி கிறிஸ்தவம் வளர்ந்ததை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப சபையை துன்புறுத்தினதுல அவருக்கு வைராக்கியம் இருந்தது, அவர் மனசாட்சி அவரை குற்றம் சொல்லல. எப்பொழுதுமே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் யார் எழும்பி நின்றாலும் அவர்கள் மனப்பூர்வமாக தான் எழும்பி நின்று கிறிஸ்தவத்திற்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள், தொந்தரவு கொடுக்கிறார்கள், தொந்தரவு கொடுப்பார்கள் என்பதை இது நமக்கு தெளிவாக பேசுகிறது. ஆனாலும் உண்மையிலேயே சிலுவையில் இயேசுவை சந்தித்த ஒரு கிறிஸ்தவனாய் இருப்போமே என்றால், மனம் மாறி கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் என்றும், அவர் குமாரனாய் மாறினதினாலே நானும் கடவுளின் பிள்ளையாக கடவுள் வாழ்கிற வீட்டிற்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையோட வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையையும் தொடர்ந்து சொல்ல வேண்டும், அதை பிறர் புரியும்படியாக நாம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த பவுலின் வைராக்கியமான வார்த்தைகள் நமக்கு பேசுகிறது. தூய மனசாட்சியுடனே கடவுளுக்கு நான் சேவை செய்தேன் என்று அப்போஸ்தலர் 23:1 அவர் சொல்கிறார்.
உன்னதிமுத்தையே 1 12 13 வசனங்களிலே கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவையும் நான் நிந்தித்தேன் என்கிறார், துன்பப்படுத்தினேன் என்கிறார். கடைசியில் அவர் முடிக்கிறப்ப இப்படி எழுதுறார், அந்த நிருபங்களில் இதை நான் அறியாம செய்தேன்றார். முதல்ல சொல்றாரு என் மனசாட்சியில குற்றம் இல்லாம செஞ்சேன்றாரு, இப்ப சொல்றப்ப அறியாம செஞ்சேன்றார். இது ரெண்டுக்கும் இடைவெளி இருக்கிறது, இது ரெண்டுக்கும் இடையிலே மனமாற்றம் நடந்திருக்கிறது. அந்த மனமாற்றத்திற்கு அவர் தலைமுறை தலைமுறையாக 3000-4000 ஆண்டுகளாக யாரை மாத்திரம் கும்பிட்டு கொண்டிருந்ததோ ஆபிரகாமினுடைய சந்ததி, அதிலிருந்து கிறிஸ்துவின் மூலமாக அந்த பிதாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த கிறிஸ்துவை முழுமையாக அறியாமல் இருந்ததினாலே குற்றமற்ற மனசாட்சியின்படி கிறிஸ்தவர்களை தொல்லை செய்தான். அவரை புரிந்து கொண்ட உடனே, சிலுவையில் அவரை சந்தித்த உடனே, நான் நிந்தித்தேன், நான் துன்பப்படுத்தினேன், நான் அறியாமையினாலே செய்தேன் என்ற ஏற்றுக்கொள்கிற குணமுடைய ஒரு படிப்பு நிறைந்த அறிவாளியாக மேதாவியாக அறிஞனாக அவர் இருந்தார் என்பது அவருடைய குணமாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான குறிப்பு, திருச்சபையை அவர் துன்புறுத்தினார். அதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். சேவானுடைய மரணத்தை பற்றி அப்போஸ்தலர் 7 நாம் படித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:57-58 வசனங்களில் முத முத ஒரு கிறிஸ்தவர் இரத்த சாட்சியாக மரிக்கின்றார். அந்த மரணம் நடந்த பொழுது இந்த சவுல் அங்கே இருந்து கண்ணாலே கண்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? இவன் சாவது தவறில்லை, சரிதான், கிறிஸ்தவர்கள் ஒருவனும் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவன் யாரும் வாழக்கூடாது என்ற அந்த வைராக்கியத்தோடும் தெளிவோடும் அவர் இருந்தார். அப்போஸ்தலர் 8:1 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். கிறிஸ்தவமே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, கிறிஸ்துவும் அவர் சிலுவையும், கிறிஸ்தவத்தின் வல்லமை நமக்கு எங்கே இருந்து வருகிறது என்றால் கிறிஸ்துவின் சிலுவையின் தியாகத்திலிருந்து, அவருடைய இரத்தத்திலிருந்து நாம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம். அறிஞன், பாரம்பரியத்தில் வல்லவன், தலைமுறையில் சிறந்தவன், ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன், தன்னுடைய ஆன்மீக வழக்கத்தில் கரைத்து குடித்தவன், இப்படிப்பட்ட ஒருவன் கிறிஸ்துவை எதிர்த்தான், கிறிஸ்துவுக்கு எதிரியாயிருந்தவன் அவன் கிறிஸ்துவுக்கு நண்பனாக மாறினானே என்றால், கிறிஸ்தவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவின் பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் நம் வாழ்வின் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நாம் நினைத்து பார்த்து பலன் அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆம், வாரத்தின் முதல் நாள் தோறும் அப்போஸ்தலர் 20:7 வசனத்தின்படி அவர்கள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலேயும் அவருடைய சரீரத்திலேயும் பங்கு பெறும்படியாக கூடி வந்த கிறிஸ்தவர்களினுடைய மூல பலம் சபையிலே, கர்த்தரின் பந்தியிலே, அல்லது கிறிஸ்துவின் இரத்தத்திலே அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிறது. அதை இந்த மனிதன் புரிந்து கொள்ளாத வரைக்கும் கிறிஸ்தவத்தை அழிக்க அவர் முயற்சி செய்தார். வீடுகளுக்குள் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் சிறைக்கு இழுத்து சென்றான். அப்போஸ்தலர் 22:19 வசனங்களின்படி ஜபாலயங்களுக்குள்ளே நுழைந்து இயேசுவை நம்பினவர்களை சிறைப்பிடிப்பது மாத்திரமல்ல, அடிக்கவும் செய்தான், அடிக்க ஆளையும் அவன் கொண்டு போனான். அப்போஸ்தலர் 26:9-11 வசனங்களை பார்க்கும்படி கிறிஸ்துவின் பெயருக்கு முரணாக எவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் அவன் செய்தான். இதை சும்மா செய்யவில்லை, அவன் ஆளும் வர்க்கத்தினுடைய அதிகாரத்தை பெற்றவனாக அவன் வந்து செய்தான். அடி வாங்கி சித்திரவதைப்பட்ட கிறிஸ்தவர்களோ சாதாரணமானவர்களும் எளிமையானவர்களுமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த ஆத்மீக பலமோ கிறிஸ்துவினிடமிருந்தும் அவருடைய வசனத்தின் அதிகாரத்தினாலே வந்ததாக இருந்தது. விசுவாசிகள் கொல்லப்படுவதற்கு அவன் துணையாக இருந்தான். இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே, எதிரி எப்படி நண்பனானான், மாபெரும் அறிஞன் மூளை செலவையினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா, ஆராய்ந்து அறிவுபூர்வனாலே ஏற்றுக்கொண்டானா என்பதை தொடர்ந்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
பவுலை வழி நடத்தினவர், வசனத்தை கொண்டு நம்மையும் நம் தலைமுறையை வழி நடத்துவாராக. ஆமே. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். நல்லது பிரியமானவர்களே, இன்றைய நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான், அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? கேள்வி மறுபடியாக சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? இக்கேளுக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த செய்திகளெல்லாம் உங்களுடைய வேண்டுகோள் கிடங்க கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே அன்போடு உங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். ஜெபிப்போம். சர்வல்லவல்ல நல்ல பிதாவே, உங்களுடைய தயவுகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய பேரன்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! உங்களுடைய பேரன்பை ஒருவர் உணரும் பட்சத்தில் அவருடைய உள்ளம் எப்படியாக பூரித்து நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் மாறுவார் என்பதை இன்று நான் செய்தியின் மூலம் நாங்கள் கேட்டு கற்றறிந்து கொண்டோம் தோப்பனேன். தேவரீர், உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் வாரி வழங்கியிருப்பதற்காக நன்றி. உம்முடைய அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் செய்த குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் எங்கள் ஆண்டவரை இயேசுவை எங்களுக்காக பலியாக கொடுத்து உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி தோப்பனேன். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் பாதுகாப்பையும் உம்முடைய வசனத்தினாலே தந்து ஆசீர்வதிங்க. எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம். நீங்கள் ஒருவரே மையப்படுங்க. எங்கள் தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளோடும் தலைவர்களோடும் உடைய கரம் கொடுக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே, பாவ பாரம் தீர்த்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கால் துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா. கஷ்ட நஷ்டம் உண்டானாலும் ஏசு வண்டை சேருவோம், மோச நாசம் நேரிட்டாலும் ஜப தூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவாழவற்ற அருள் நாதா, உம்மை நோக்கி கெஞ்சுவோ. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214421. 9244314431. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண்
15, அரசரடி மதுரை 625 0116.